மழை பெஞ்சாலே நமக்கு சுட சுட பஜ்ஜி வடை சாப்பிட்லாம் ரொம்பவே ஆசைப்படுவோங்க அதே மாதிரி மழை பெய்கிற டைமில் நம்ம மிளகாய் பஜ்ஜி செஞ்சு ஈஸியாக சாப்பிட்றோம் அதுவும் ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க சூடாக நம்மளுக்கு மிளகாய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ணும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணணுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலை மாவு எடுத்திருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம வெறும் பஜ்ஜி போண்டா மிக்ஸில் வந்து பஜ்ஜி போட்டால் வித்தியாசம் இருக்குங்க ஆனால் நம்ம இந்த பொருள்லாம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்தது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறீங்க கடை மிளகாய் தூளாக இருந்தால் நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாவில் பார்த்திங்கன்னா கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் அதனால் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கிறிஸ்பியான சா புஃப்னு வரணும்னா நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணுங்க அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார் மாவு கடலை மாவு பஜ்ஜி மிக்ஸ் மிளகாய் தூள் உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு பிணைஞ்சிடுங்க அப்பதான் எல்லா சைடும் வந்து கரெக்டா இருக்கும் அடுத்து லைட் லைட்டா தண்ணி தெளித்து நல்லா மாவு பிணையுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பார்த்து கரெக்டா இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களோட மாவை வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும் மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப தண்ணி ஆகிடாமல் நம்ம பார்த்துக்கணுங்க இட்லி மாவு பதத்துக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துடுங்க இப்போ நம்மளோட பஜ்ஜி மிளகா போடுறதுக்கு கரெக்டான அளவில் மாவு ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்ததாக நம்ம மிளகாய் தாங்க நான் இன்னைக்கு பஜ்ஜி போட ஒரு அஞ்சு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா நீல நீளமா இருக்கு மேலே மட்டும் கீறிக்கலாம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும் அந்த விதைகள் எல்லாத்தையுமே நம்ம கை வச்சு சுரண்டி எடுத்துடலாம் நம்ம பஜ்ஜி போடுறப்ப அந்த விதைகள் வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காரமும் அதிகமா இருக்குங்க அதுவே நம்ம விதைகளை வந்து எடுத்துட்டு நம்ம குட்டிஸ் கூட சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக தான் இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா மிளகாயிலேயும் விதைகளை நோண்டி எடுத்துட்டு அழகாக வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணணுங்க அதுக்காக தான் நான் நோண்டி எடுத்துட்றேன் நம்ம இந்த விதைகளை வந்து தூக்கி போட தேவையில்லைங்க நம்மளோட தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து பஜ்ஜி மிளகாய் வந்து பதியம் போடணும்னு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு இந்த மிளகாய் விதைகளை யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா விதைகளையுமே நான் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதில் நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வர அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மேலே டிப் பண்ணுங்க அப்போ கரெக்டாக இருக்கும் உள்ளேயும் மாவு இருந்தால் சூப்பராக இருக்குங்க நல்லா டிப் பண்ணாவே கரெக்டாக இருக்குங்க பஜ்ஜி போட்டு எடுக்க நம்மளுக்கு ஸ்டிக் பேன் வேணாம் நான்ஸ்டிக் பேனில் பார்த்தீங்கன்னா உப்பி வராது அதுவே இப்போ கடாயாக இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக உப்பி வரும் கடாய் எப்போவுமே நல்லா வந்து பழகுன கடாயாக இருக்கணும் நீங்கள் புதுசாக கடாய் வச்சுட்டு அதில் பஜ்ஜி போட்டிங்கன்னா அடியில் அப்படியே வந்து செட் ஆகிருங்க அதனால் நான் நல்லா பழகுன கடாய் தான் எடுத்திருக்கேன் அதில் சுத்தமான கடலெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்மளோட மிளகாய் நல்லா டிப் பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்கவே கொஞ்சம் கூட மாவு பார்த்திங்கன்னா அதில் வந்து கீழே வளிஞ்சி ஓடலை கரெக்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி மாவு வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட பஜ்ஜியில் மிளகாயில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு சூப்பராக வந்து மேலே ஃபுல்லாகவே இருக்கும் கொஞ்சம் கூட தனியாக பிரிஞ்சு போகாது இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நமக்கு தெரியுது இப்போ நான் மிளகாயை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஆயில் எப்பவுமே நல்லா ஹீட்டா இருக்கிற தான் நம்மளோட பஜ்ஜியை போடணும் ஆயில் ஹீட் இல்லாம போட்டிங்கன்னா அடியில் அப்படியே வந்து ஒட்டிக்குங்க வேகவே இப்போ நம்மளோட ஆயில் நல்லா ஹீட்டா இருக்கு பஜ்ஜி மிளகாய் உள்ள போட்டதுமே நல்லா பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜை லைட்டா வந்து அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா ஆயிலை மெத்தி வந்து அந்த பஜ்ஜி மிளகாய் மேல ஊத்தணும் அப்பதான் மேலேயும் நல்லா ஒரே கலரா வெந்து வருங்க அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுறலாம் நம்மளோட பஜ்ஜி சூப்பராக வெந்துடும் ஏன்னா மேலேயும் நம்ம ஆயிலை வந்து மெத்தி ஊத்துறதுனால நம்மளுக்கு பஜ்ஜி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் இடுக்கியை வந்து பிடிச்சிட்டு நல்லா மிளகாயை திருப்பி விட்டுறேன் நல்லா வெந்திருக்கு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்மளோட மிளகாயை எடுத்துடலாங்க இதே மாதிரி எல்லா மிளகாயும் நான் போட்டு எடுக்கிறேன் பாருங்க பஜ்ஜி நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம் நம்மளோட மிளகாய் பஜ்ஜியை நம்ம முழுசாக தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் வேணும்னா அரை மிளகாயாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் நம்மளுக்கு மிளகாய் வந்து அரை மிளகாயை கட் பண்ணி போட்டாலும் நல்லா உப்பி சூப்பராக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதே இதில் நான் வந்து ஆஃபாக வந்து கட் பண்ணியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட மிளகாயை அந்த மாலை டிப் பண்ணி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி சூப்பராக வருது இந்த மாதிரி கரெக்டான பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் மாவு வந்து அழகா அந்த பஜ்ஜில மிளகாய்க்குள்ள எல்லாம் நல்லா சாந்து சூப்பரா இருக்குங்க நல்லா வந்து உதிராம இருக்கும் இப்ப நல்லா ஆயில் மெத்தி ஊத்திடுறேன் மிளகாய ரெண்டா கட் பண்ணிட்டு நம்ம போடலாங்க நம்ம குறுக்க நம்ம கட் பண்ணல ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்காங்க அதை நார்மலா எப்படி டிப் பண்ணுவோமோ அதே மாதிரி டிப் பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு நல்லா புஃப் புஃப்னு வருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மலைக்கு இதமான சுட சுட பஜ்ஜி சூப்பராக அடி இந்த மிளகாய் பஜ்ஜி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ராயன் ஜுவா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நம்ம ஸ்டஃப் அண்ட் அந்த மாவு சூப்பராக வந்துருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே சாப்பிடும் போல இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராயனஜுவா கிச்சனில் நீங்கள் பார்த்தா மிளகாய் பஜ்ஜி சூப்பராக இருக்குல்ல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயண ஜிச்சில் நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் லாஸ்ட்ல பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்திராமல் கமெண்ட் பண்ணுங்க